மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி 152,513 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிட்ட பிரதமர் மோடிக்கு 612,970 வாக்குகள் கிடைத்துள்ளது. அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியிலும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியிலும், ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில் தற்போதைய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த வெற்றி குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க மக்கள் ஆதரவளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் காட்டிய அன்புக்கு தலைவணங்குவதாக கூறியுள்ள பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட நற்பணிகளை தொடர்வதுடன் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவில் ஆளும் பாஜக கூட்டணி 291 இடங்களில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக மட்டும் 240 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், அசாம், உத்தரகாண்ட், திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் அக்கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு இன்று மங்களகரமான நாள் என்றும், பாஜக மீதும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீதும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இன்றைய தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தேர்தல் முடிவுகளையொட்டி தில்லியில் கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், இத்தேர்தல் முடிவுகள் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்த அவர், 1962 பிறகு ஒரு கட்சி தொடர்ந்து 2 முறை தனது ஆட்சி காலத்தை பூர்த்தி செய்து 3வது முறை மீண்டும் ஆட்சி அமைக்கவிருப்பது வரலாற்றில் இது முதன்முறை என்று தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சி கூட்டணி 234 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மட்டும் 100 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட சரண்ஜித் சிங் சன்னியும், திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சியின் சசி தரூரும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி சார்பில் போட்டியிட்ட 9 வேட்பாளர்கள் இதுவரை வெற்றி பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் புதுதில்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஜெய்ராம் ரமேஷ் ஆகியோருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன கார்கே, தாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த தேர்தல் மோடிக்கும் மக்களுக்கும் இடையிலான போட்டி என்று கூறி வந்தோம். அதன்படியே தற்போது முடிவுகள் வெளியாகி உள்ளன என்று கூறினார். ராகுல் காந்தி நடத்திய இந்திய ஒற்றுமை யாத்திரை கட்சிக்கு பலனளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இண்டி கூட்டணியை சீர்குலைக்க பாஜகவினர் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இப்போதைக்கு வெளிப்படையாக எதையும் சொல்லப்போவதில்லை என்றும், அப்படி சொன்னால் பாஜக தரப்பினர் உஷாராகி விடுவார்கள் என்றும் கார்கே தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் திமுகவிற்கு கிடைத்த வெற்றியை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவதாக அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெறுப்பு பரப்புரைகளை மீறி மக்கள் அளித்துள்ள தீர்ப்புதான் இந்த வெற்றி என்றார். பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு தமது உயரம் தமக்கு தெரியும் என்றும் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். தில்லியில் நாளை நடைபெறவுள்ள இண்டி கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் தாமும் பங்கேற்கவிருப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.